கெட்டவ இன்னும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு நல்லா இருக்காங்களே, பெரிய பெரிய தப்பு பண்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அவன் சீரழிகிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? இறை என்பது பெரும் கருணை கொண்டது. உங்களால ஏகப்பட்ட பேர் சாகுறான் அப்படின்னா உங்களை உடனே முடிச்சு விட்டுறோம், இது திருந்தாத ஜென்மம் அப்படின்னு. தர்மத்தின் பாதையில் இருப்பவர்கள் கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சாலும் தர்மத்தை விடாம நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கை முழுவதும், பின்னால் வாழ்க்கை முழுவதும் மிக சிறப்பாக பொறுமை மிக 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 அவசியம். இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லென்த்தி வீடியோஸ், அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள், இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள், மாயாஜால உலகத்திற்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது, அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது, இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து சொல்ல போறோம். www.paramporulfoundation.org அப்படின்னு கூடிய இந்த வெப்சைட்ல வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 13, 2022 பரம்பொருள் யோகம் ஒரு நாள் வகுப்பு சிங்கப்பூரிலும், அதைத் தொடர்ந்து நவம்பர் 26, 2022 மலேசியாவில் இருக்கக்கூடிய பினாங்களை அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் இருக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக உங்களது பெயர்களை கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியோ இல்லை அந்த ஃபார்மில் உங்களது பெயர்களை முன்பதிவு செய்து தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெட்டவெல்லாம் நல்லா வாழ்கிறாங்க, நல்லவன் நான், எனக்கு இவ்வளோ சோதனை வருதுங்க, இறைவனுக்கு கண்ணே இல்லையா அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி, நல்லா புரிஞ்சுக்குங்க. இது எப்படி இந்த டிசைன் செயல்படுதுன்னு தெரிஞ்சதுனா தான் உங்களால் தர்மத்தின் பாதையிலே ட்ராவல் பண்ண முடியும். இல்லாட்டினா தப்பு தப்பாக வாழ்கிறானோ நல்லா இருக்கிறான் அப்படின்ன கூடிய அந்த இன்ஸ்பிரேஷன்லேயே நீங்கள் தப்பான ஆளாக மாறிவிடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. கெட்டவன் அப்படின்றத நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க? கொள்ளையடிக்கிறான், திருடுறான், கொலை பண்ணுறான், கற்பழிப்பு செய்கிறான், இதெல்லாம் உச்சகட்ட பிரச்சனைகள். அதை கடந்த நிலையில கெட்டவன்றது என்ன? அடுத்தவனை திட்டுறான், காயப்படுத்துறான், ஹர்ட் பண்றான், தப்பு தப்பா சொல்றான், இதுவும் கெட்டவனுக்கு உண்டான அறிகுறிகள். இன்னும் மோசமா காமத்துல இன்னும் கேவலமா இருக்கிறவன், இன்னும் வந்து பழிச்செயல், அது போக வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மோசமான இன்னும் குணங்கள், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசூயின்ற 10 விதமான குணங்களுமே துர்குணங்கள் தான் சொல்றாங்க. அன்பை கடந்த நிலையில எந்த குணமாக இருந்தாலும் அது ஈகோவை கொண்டு வருதுன்றாங்க. இருந்தாலும் கூட இந்த உலகத்தை பொறுத்தவரை நம்ம ஒரு சில விஷயங்களை நோட் பண்ண வேண்டியதா இருக்கு. என்ன? இந்த கெட்டவன் எதனால சுகமா வாழ்றான்னா, லைஃப் லாங் சுகமா வாழ மாட்டான். முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட டைம் பீயிங் அவன் ஏன் சுகமாக வாழ்கிறான் என்றால், அவனுடைய தாத்தா பாட்டியோட புண்ணியம், அவனுடைய அப்பா அம்மா செய்த புண்ணியம், டெபாசிட்ல இருக்கிற வரைக்கும், அவங்க வேண்டுன வேண்டுதல் இருக்கின்ற வரைக்கும் இவன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வான். அந்த டெபாசிட் எப்ப காலி ஆகுதோ அதை ஃபுல்லா எப்ப இவன் அனுபவிச்சு முடிக்கிறானோ கர்மா போட்டு துவம்சம் பண்ணி எடுக்கும். எப்படி அடி விழுகுதுன்னே தெரியாது. இன்னைக்கு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நல்லவனாக தானுங்க இருக்கேன், ஏங்க எனக்கு இவ்வளோ அடி விழுதுன்னு பல பேர் கேட்குறீங்க. அதான் போன ஜென்மத்தில் இப்படி நீங்கள் செஞ்ச ஏதாவது சேட்டையாக தான் இருக்கும். ஒன்று சின்ன சின்ன தப்பாக இருக்கலாம், இல்லை பெரிய பெரிய தப்பாக இருக்கலாம். ரொம்ப நம்ம டீப்பாக போனோம்னா நமக்கு பைத்தியம் முடிச்சிடும். பேசிக்கான விஷயம் இவ்வளோதான். ஞானத்தின் விளக்கத்தின் மூலியமாக பார்க்கும்போது ஞானம் என்ன சொல்லுது? புண்ணியம் தீரும்போது அடி விழுக ஆரம்பிச்சிடும். சரி, ஒரு சில கொள்ளையடிக்கிறவன்லாம் நல்லா தான் இருக்கிறானே, அது எப்படிங்க? அவனுக்கு லைஃப் லாங் நல்லா வாழ்ந்து நல்லா சாகிறானே, இது எப்படி? அவன் கொள்ளையடிச்சாலும் கூட அந்த கொள்ளையடிக்கிறதுல ஒரு நியாய தர்மம் வச்சிருப்பான். உண்மையாகவே அந்த நியாய தர்மத்தின்படி பல பேருக்கு உதவி பண்ணியிருப்பான். அந்த கொள்ளையடிச்ச பணத்தை வச்சு பல உயிர்கள் வந்து அவனை வாழ்த்தி இருக்கும். இருந்தாலும் கூட திருட்டு என்பதற்கு உண்டான ஒரு 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 சின்ன ஒரு கர்மவினை, ஒரு பாதிப்பு என்பது ஏற்படுத்ததான் செய்யும். ஆனால் அவனுடைய எண்ணம் பல உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் உண்மையாகவே இருக்கும்போது அவனை உடனே அந்த கர்மா பாதிக்க வைக்க செய்யாது. இருந்தாலும் கூட தர்மம் என்பது அறம் சார்ந்த வழிதான், திருடாத வழிதான். திருட்டு இல்லாமல் இருக்கணுன்றது தான் இன்னொருத்தனோட உழைப்பை திருடுறதுன்றது மிகப்பெரிய தவறு தான். இருந்தாலும் கூட
இவனுடைய குணம் பல பேரை வாழ வைக்கணும்னு இருக்கிறதுனால உடனே அவனை கொல்லாது. கொல்றது மட்டும் எண்டு கிடையாது, கொல்லாதுன்னா அவனை போட்டு துன்பப்படுத்தாது, காயப்படுத்தாது. இன்ஃபேக்ட் உயிர் போயிட்டா கூட படாருன்னு போயிடும் வழி இல்லாம. ஆனா உண்மையாவே கர்மா ஒருத்தனை வச்சு செய்யணும்னா கைகால் நோயை கொடுக்கறது, தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கறது, மன வலியை கொடுக்கறது, மன வேதனையை கொடுக்கறது, மிகப்பெரிய அழுத்தங்கள் ப்ரெஷர்ஸ் மற்றவர்கள் மூலியமாக கொடுக்குறது, இப்படி பண்ணி டார்ச்சர் பண்ணி ஒருத்தனை சீரழிக்கும். எதுக்காக? அவனை கொல்றதுக்காக கிடையாது, அவன் திருந்தணுன்றதுக்காக. அதில் புத்திசாலி நான் என்ன தப்பு பண்ணேன், இனிமேல் நான் திருந்தி வாழணும்னு உபதேசத்தை கேட்கும்போது என்னாங்கன்னா திருந்தி நல்ல நிலைமைக்கு போயிடுவான், அப்படி போகாதவன் மாட்டிக்கிறான். இதில் அடுத்ததையும் நீங்கள் நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கெட்டவன் இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு நல்லா இருக்காங்களே, பெரிய பெரிய தப்பு பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அவன் சீரழிகிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் கூடவே இருந்தீங்களா நீங்கள், அவன் கூடவே வாழ்ந்தீங்களா? அவன் மன லெவலில் என்ன வழி அனுபவிக்கிறான், உடல் லெவலில் அவனுக்கு எங்கெங்கே என்னென்ன காயம் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒருத்தர் இருந்தார், அவன் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பாப்புல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கோடீஸ்வர பிம்பத்தில் இருப்பாப்புல, ஒரு பெரிய சமூகத்தை சார்ந்தவர் வேறு. அவரை தேடி போகிறவங்களாம் நல்லது பண்ணுற மாதிரியே சொல்லி உங்கள்கிட்ட இருக்கிற பூராத்தையும் பிடிங்கிட்டு விட்டுருவாப்புல. அதுக்கப்புறம் நம்ம நிறையா கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்தது, ரொம்ப கெட்ட சகவாசங்கள் இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா இருப்பார், ஆனால் அவருடைய உடம்புல சில பல பகுதிகள் நீங்கள் வந்து ஷர்ட்டையும் பேண்ட்டையும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா சில பல பகுதிகள் அழுகி, சில பல இடங்கள் மோசமாகி, சில பல இடங்களில் அவருக்கு சொல்லவே முடியாத பல பிரச்சனைகளுக்கு உட்பட்டு இறந்தார். இது வந்து நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு உடல் அளவிலும் மன அளவிலும் எவ்வளவு பெரிய பாதிப்புகள் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது, இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சட்டையை போட்டு பேண்ட்டை போட்டு கவர் பண்ணிக்கிட்டா உள்ள அவங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்றாங்க, சந்தோஷமாக இருக்காங்களா, அழுத்தம் கிடையாது. இப்போ எனக்கு கூட தான் இங்கே ஒரு கழுத்து வலி இருக்குது, லைட்டாக ஒரு கழுத்து வலி இருக்குது, ஐயோ ரொம்ப நாளாக கிடையாது, ஒரு ஒரு வாரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் இது எதுனால, ஹீட் அதிகமாக இருந்தாலும் லைட்டாக அந்த கழுத்து வலி இருக்குது. இப்போ நான் நல்லா பேசுகிறேன், கழுத்து வலி இல்லைன்னு ஆயிருமா உங்களுக்கு? அது எவ்வளோ வலியை கொடுக்குதுன்றது எனக்கு தான் தெரியும். அது எவ்வளோ பெயினை கொடுக்குது, இப்படி திரும்பினா வலிக்கும், சில நேரத்தில் இப்படி திரும்பினா வலிக்கும், என்னடா பண்ணுறது, அப்போ என்ன பண்ணேன், எண்ணெய் குளியல் குளிக்கும் போது இந்த கழுத்து வலின்றது சரியாயிரு, ஹீட்டு கம்மியாயிருது. இது போல ஒருத்தன் நல்லா பேசுகிறான், நல்லா பார்க்குறதுக்கு சுகமாக இருக்கான், சூப்பராக இருக்கான்றக்கான், அவன் நல்லா நிம்மதியாக வாழ்கிறான், வழியே எல்லாம் வாழ்கிறான்னு எப்படி உங்களால் சொல்ல முடியும்? ஏகப்பட்ட வழி வேதனைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஒரே விஷயம் நீங்கள் இதில் நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன மிக உயர்ந்த தப்பு பண்ணுறவன்லாம் கூட கடைசி வரைக்கும் இந்த கடவுள் பார்க்குறாருன்னு கேட்டால் அங்கே தப்பு பண்ணாதீங்க. அங்கே நீங்கள் வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் அந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது, தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. இறை என்பது பெரும் கருணை கொண்டது. உங்களால் ஏகப்பட்ட பேர் சாகுறான் அப்படின்னா உங்களை உடனே முடிச்சு விட்டுரும், இது திருந்தாத ஜென்மம் அப்படின்னு. ஆனால் கடைசி மூச்சு போகின்ற வரைக்கும் உங்களுக்கு திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஏன்னா கடைசி மூச்சில் கூட நீங்கள் இறைவன் பக்கம் திரும்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த பிறவி உங்களுக்கு நல்ல பிறவியாக கிடச்சிரும். இருந்தாலும் கர்மவினை அனுபவிக்கணும், பட் பெரிய லெவலில் அடி விழுகாது. ஏன்னா அந்த ரியலைசேஷன் அந்த ஒரு பக்குவத்தையும் அந்த ஒரு ஞானத்தையும் கொடுத்துருது. அப்போ இறை என்பது பல கெட்டவர்களை சோதிப்பதற்குண்டான மாபெரும் காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கடைசி செகண்ட்லேயாவது திருந்திட மாட்டானான்னு பார்க்குது. ஆனால் நீ திருந்த மாட்டீங்க, அதான் பிரச்சனை. நான் தான் பெரியவன், நான் தொட்டா இது சரியாயிரும் அது சரியாயிரும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே தொட்டு சரி பண்ணிக்க வேண்டியதானே. அடுத்தவன் ஏன் தொடுறீங்க, நான் ஆசீர்வாதம் பண்ணதுனால தான் அவ்வளோ தன்மையில் வந்துட்டான் அப்படியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு கண்ணாடி முன்னாடி நீங்களே விழுந்து உங்களை நீங்களே ஆசீர்வாதம் பண்ணிக்கங்க, நீங்கள் நல்லா வருவீங்களான்னு நான் பார்க்குறேன். பவர்னா உங்களுக்கு வேலை செய்யணும், அடுத்தவனுக்கு வேலை செய்யணும். நெத்தியில் கை வச்சா உங்களுக்கு பவர் வரணும், எனக்கு நெத்தியில் கை வச்சாலும் அந்த வைப்ரேஷன் வேலை செய்யணும், அதுதான் வைப்ரேஷன். அப்படி இல்லாட்டின்னா அது என்ன பெரிய வைப்ரேஷன்? நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அப்போது அகங்காரத்தின் பிடியில் இருக்கும் வரை இறைவனிடம் சென்று சேரவே முடியாது. ஸோ நல்லவர்களுக்கு நான் சொல்லக்கூடியவர் விஷயம் ஒன்றே ஒன்று தான், என்ன, இந்த உலகத்தை சார்ந்த வரைக்கும் இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் தர்ம நெறியில் இருங்க, கஷ்டப்படுறவனுக்கு உதவி பண்ணுங்க, தேவைன்னு இருக்கிறவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் இல்லை பொருள் ரீதியாகவும் அருள் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் ஞானத்தின் ரீதியாகவும் இல்லை நல்ல கவுன்சிலிங் ரீதியாகவும் இல்லை உங்களால் என்ன கொடுத்து அவங்கள ஹெல்ப் பண்ண முடியுமோ முடிஞ்சதை கொடுங்க, உங்களோட தகுதிக்கு மீறி செய்து நீங்களும் பிரச்சனையில் சிக்கிக்காமல் இருங்க. அன்பும் கருணையும் அதிகமாக இருப்பவர்களுக்கு இறைவனுடைய முழு அனுகிரகம் என்பது கிடைக்கும். இருந்தாலும் சோதனை அதிகமாக வரும், சோதனை அதிகமாக இருந்தால் உங்களை டெஸ்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் இது நாள் வரைக்கும் வாழ்ந்து வந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சஞ்சீத கர்மான்னு ஒன்று இருக்குது, சஞ்சீதத்திலேருந்து பிராப்த கர்மா எடுத்து பிறந்துருக்கீங்க, அவ்வளோ ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள்ன்றது அவ்வளோ இருக்குது. அப்போ அதெல்லாம் அனுபவித்து கழிப்பதற்காகத்தான் இந்த பிறவி என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. இது சிம்பிளாக ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சொன்னால் புரிஞ்சிடும், அனுபவிச்சு தீர்த்துட்டீங்கன்னா இந்த ஜென்மத்திலையும் முடிஞ்சிடும், அனுபவிக்கலன்னா அடுத்த ஜென்மம் வந்துடும் பார்த்துக்குங்க. இது எப்படின்னா, வள்ளல் பெருமான் கிட்ட அவரோட நெருங்கிய சீடர் ஒருத்தர் இருந்தார், அவருடைய கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுகி ஒவ்வொரு விரலாக உழுந்துட்டு வந்தது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவர் போய் கேட்குறாரு வள்ளல் பெருமான் கிட்ட, தயவு எவ்வளோ என்னமோ பண்ணுறீங்க பெருமானே, தயவு செய்து எனக்கு இந்த கையை மட்டும் சரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரான். சார் நான் சரி பண்ணுறேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீ அடுத்த ஜென்மம் எடுக்கணும் பரவாயில்லையா அப்படின்னு. எதுக்குங்க, இப்போ நான் சரி பண்ணுறது என்னுடைய அருளில் நான் சரி பண்ணிடுவேன், ஆனால்
நீ செய்த செயலுக்கு உண்டான வினை என்பது பேலன்ஸ்லேயே இருக்கும், அதை நான் அனுபவிக்க முடியாது, நீ தான் அனுபவிக்கணும் அப்படின்னாரான். அதுக்கு அவர் சொன்னார், ஐயோயோ வேண்டாம், இந்த ஜென்மத்திலேயே அனுபவிச்சு முடிச்சிடறேன், எனக்கு அடுத்த ஜென்மம் என்பது வேண்டாம். அப்போ இதில் பாருங்கள், வள்ளல் பெருமான் போன்ற உயர்நிலை ஞானிகளே, உயர்நிலை மகான்களே அனுபவித்து தீர்க்கும் போது அதோடு முடிஞ்சிடும். ஈவன் ரமண மகரிஷிக்கிட்ட கூட கேட்கும்போது ரமண மகரிஷி அதான் சொன்னார், ஊருக்கே நோயை சரி பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏன் புற்றுநோயை சரி பண்ண மாட்டேறீங்க, இதை நான் அனுபவிக்கலை அப்படின்னா நான் இதுக்காக மறுபடியும் அடுத்த பிறவி எடுப்பேன், எனக்கு இந்த பிறவியே போதும் என்று வாழ்ந்து முடித்தார்கள். ஸோ தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, மனித உடல் எடுத்திருக்கீங்கன்னா ஒரே காரணத்துக்கு தான், நீங்கள் செய்த கர்ம வினையை அனுபவித்து முடிச்சுட்டு மறுபடியும் இறைவன்ட போய் சேரணுன்னு இருக்குது. அதுக்குண்டான ஷார்ட் ரூட் தான் தவம் செய்வது, தான தர்மங்கள் செய்வது. உங்களுடைய குணமே அருள் ரூபமாக கருணை ரூபமாக மாறிவிட்டது என்றால் இறைவனின் அருளாசிகள் கிடைக்க பெற்று அடிக்கிறடி பொறுமையாக உழுகும், ஆனால் கடவுளோட கண்காணிப்பில் உங்களுக்கும் அப்போ உங்களுக்கு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியோட அடி உழுகும், வலிக்காது. திமிருத்தனத்தில் ஆட்டிங்கன்னா எப்படி அடி உழுகும்னே தெரியாது, எக்கு தப்பா அடி உழுகும், ரத்தம் வரும், சில நேரத்தில் உயிரே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க, இந்த தன்மையில் இருப்பவர்கள் தான் தப்பித்து செல்வார்கள். அதர்மத்தின் பாதையில் செல்பவன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் எவ்வளோ அடிபட்டான், எவ்வளோ அசிங்கப்பட்டான்றது உங்களுக்கு தெரியாது, எப்படி சாவ போகிறான்றது உங்களுக்கு தெரியாது. தர்மத்தின் பாதையில் இருப்பவர்கள் கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சாலும் தர்மத்தை விடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கை முழுதும், பின்னால் வாழ்க்கை முழுவதும் மிக சிறப்பாக, பொறுமை மிக 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 அவசியம். ஆல்ரெடி பல வருஷம் பொறுமையாக இருந்துட்டேன் தம்பினாலும் இன்னும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும், ஏன்னா அவ்வளோ கர்மவினை பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் செஞ்ச வேலைக்கு அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்பது விதி. கெட்ட செயல்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகாதீங்க, நல்ல செயல்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுங்க. டைம் ஆனாலும் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். இது நான் கும்பிடக்கூடிய காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள், அருட்பெருஞ்சோதி வள்ளலார் மற்றும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், தர்மத்தின் பாதையில் செயல்படுங்கள், உங்களது வாழ்வு மிக சிறப்பாக இருக்கும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, முன்னே இனிக்கும் பின்னால் முழுதும் கசக்கும். என்னது இது? அதர்மம். முன்னே கசக்கும் பின்னால் முழுதும் இனிக்கும், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சிவம் அல்லது தர்மத்தின் பாதை. சிவம்னா ஏதோ இந்து மதம் அப்படின்னு எடுத்துக்காது, சிவம்னா என்ன, நீக்க மர நிறைந்திருக்கும் பேராற்றல்னு அர்த்தம். நீங்கள் அல்லான்னு சொல்கிறீங்க இல்லையா, இங்கிலீஷில் சுப்ரீம் பவர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் சிவம். நன்றி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.